குவார்டர் ஃபைனலுங்க, குவார்டர் ஃபைனல் திருமலாயபுரம் வர்சஸ் உசலம்பட்டி யூசிசி. ஆறு ஓவர் கொண்ட மேட்ச் இது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கேசவன் மற்றும் சரவணன். முதல் ஓவரின் முதல் பந்து நல்லா போட்டாருங்க, கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு ஒய்டு. சாரி, திருமலையான்பட்டி, நம்ம திருமலையான்பட்டின்னு சொல்லிட்டோம். திருமலையான்பட்டி முதல் ஓவர் வைரமணி நல்லா அடிச்சிருக்காருங்க. கேசவன் நல்லா பாயிண்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வச்சுருக்காங்க ஆனால் ஒரு ரன்னு. திருமலையான்பட்டி அணியின் பந்து வீச்சாளர் வைரமணி போன மேட்சில் ரொம்ப அற்புதமாக பந்து வீசினார். அதே போன்று சரவணன், அவர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். நல்லா பாலுங்க, நல்லா போட்டு திருவி விட்டுருக்காருங்க. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. வைரமணி ரொம்ப சிறப்பாக பந்து வீசுகிறாரு. குவார்டர் ஃபைனலு இதில் ஜெயிக்கிற அணியினர் தான் இதை அரையதுக்கு போக முடியும். நல்லா அடிக்க முயன்றாரு ஆனால் காலில் பட்டிருக்கு லெக் பைஸு, ரன் எடுக்க சான்ஸ் இல்லை. நல்லா ஃபீல்டிங் செட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் வைரமணி. வைரமணி மீண்டும் சரவணனுக்கு. ஐயோ, இங்கே விக்கெட்டுக்கான சான்ஸுங்க, விக்கெட்டுங்க. சரவணன் தனது விக்கெட்டை பறி கொடுத்து வெளியேறுகிறார். ஒரு பெரிய பெரிய விக்கெட் எடுத்திருக்காருங்க வைரமணி. ரெண்டாவது விக்கெட்டுக்கு உள்ளே வந்திருக்காரு முத்துமணி. போன மேட்ச் ரொம்ப சிறப்பாக விளையாண்டார். அற்புதமான பந்துங்க. வைரமணி முத்துமணி பேரெல்லாம் பாருங்கள். வைரமணி முத்துமணி ரொம்ப அற்புதமான பேர், சுத்தமான தமிழ் பேரும் கூட. வைரமணியும் முத்துமணியும் நேருக்கு நேராக மோதுகிறாங்க. வைரமணி கொஞ்சம் இழுத்து வெளியில் போட்டிருக்காரு, அதனால் முத்துமணியும் ஒயிடு வாங்கியிருக்காரு. வைரமணி முத்துமணிக்கு ஐயோ அற்புதமான ஒரு குட்லன்ட்டு பாலுங்க. நல்லா பந்து விழுந்து லெஃப்டில் போடுறதுனால நல்லா ஸ்விங் ஆகி உள்ளே வருதுங்க. முதல் ஓவரை வைரமணி வீசி மூணு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு பெரிய விக்கெட்டையும் எடுத்திருக்காருங்க. அற்புதமான ஓவருங்க. ரெண்டாவது ஓவர், ரெண்டாவது ஓவரை வீசி வந்திருக்கார் நரே. அவருடைய பெயர் சதீஷ். ஐயோ, முதல் பந்தே விக்கெட்டை மாற்றிருக்காருங்க. நரே என்று அழைக்கப்படும் சதீஷ் கேசவன் விக்கெட் எடுத்திருக்காங்க, ஒரு பெரிய விக்கெட்டு. வாழ்த்துக்கள் சதீஷுக்கு. நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்கார் அஜித். அஜித் சதீஷுக்கு நல்ல ஃபேஸுங்க. ரெண்டு ஸ்டெப்பில் இருந்து சதீஷ் பந்து போட்டாலும் நல்ல ஃபேஸாக வருதுங்க. சதீஷ் ரெண்டாவது பந்து. ஐயோ அடித்தாருங்க, ஆனால் பேட்டில் சரியாக அடிக்கலை. எஜ் அடிச்சு போன மாதிரி போயிருக்கு. ஒரு ரன்னா ரெண்டு ரன்னான்னு தெரில. ரெண்டு ரன்னுக்கான வாய்ப்பு ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க சதீஷ் அஜித்துக்கு. சரி, நல்லா கவர்ஸில் தட்டி விட்ருக்காருங்க அஜித். அங்கே ஆள் இல்லை, மறுபடியும் ரெண்டு ரன்னுக்கான சான்ஸு. ரெண்டா நாலான்னு தெரியலை, ஓடிருக்காங்க. ரெண்டு ரன்னுங்க, நல்லா ஆடுறாருங்க அஜித். கவர்ஸில் ரெண்டு தட்டியிருக்காரு. ரெண்டாவது ஓவரின் நாலாவது பந்து அஜித்துக்கு சதீஷ். இதை நல்லா தட்டை பார்த்தாருங்க தேட்மேன்ல, ஆனால் பேட்டில் சரியாக படலை. அஜித்தோட பந்து, சாரி சதீஷோட பந்து நல்லா வேரியேஷன் மாற்றி மாற்றி போடுறாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி கீப்பருக்கு வந்திருக்கு. சதீஷ் என்றே அஜித்துக்கு அற்புதமான பந்து. அற்புதமாக அவர் கைக்கு அடிச்சிருக்காருங்க அஜித். ரொம்ப ஈஸியாக அவர் விக்கெட்டை பறி கொடுத்து வெளியேறிருக்காருங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, எட்டு ரன்னு மூணு விக்கெட்டுங்க. இந்த ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து அஞ்சு ரன்னை விட்டு கொடுத்துருக்காருங்க நரே என்று அழைக்கப்படும் சதீஷ். அற்புதமான ஓவர். மூணாவது ஓவரை வீச வந்திருக்கிறது வைரமணி முத்துமணிக்கு. அடிச்சிருக்காருங்க, நல்லா கைக்கு அடிச்சிருக்காரு, அதனால ரன் எடுக்க சான்ஸ் இல்லை. வைரமணி மீண்டும் முத்துமணிக்கு. ஒய்டுங்க, கொஞ்சம் வெளியில் இழுத்து போட்டிருக்காரு ஒய்டு. இந்த மேட்சோட உயிர்னா உசலம்பட்டி அணிக்கு முத்துமணி தான். தட்டி விட்டுருக்காரு நேருக்கு நேராக. அவ்வளோ கைக்கே தட்டி விட்டு ஓடுறாரு. கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காருன்னு நினைக்கிறேன் முத்துமணி. அதை யூஸ் பண்ணிக்க வரான்னு பார்ப்போம் வைரமணி. பேட்ஸ்மேனோட ப்ரெஷரை யூஸ் பண்ணி வைரமணி முத்துமணி விக்கெட்டை எடுப்பாரா? அடிச்சிருக்காருங்க, ஸ்லிப்பில் ஆள் இல்லை. ஒரு ரன்னுக்கான சான்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ரன்னு தான். தமிழரசன் நியூ பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு வைரமணி. தமிழரசனுக்கு முதல் பந்து. அற்புதமாக டிஃபன்ஸ் ஆடி இருக்காருங்க. இது மாதிரி தட்டி கொடுத்தாலே போதும்.
வைரமணி இன்னும் ரெண்டு பந்து தான் இருக்குது. முத்துமணி விக்கெட்டை எடுப்பாரா இல்லை முத்துமணி வைரமணி பந்தை தாக்குவாரான்னு பார்ப்பான். அடிச்சிருக்காருங்க, தாக்கிட்டாரு, சொல்லி வாய்மூடல கண்டிப்பாக 6 ரன் நினைக்கிறேன். பெரிய சிக்ஸுங்க முத்துமணி வைரமணி ரெண்டு பேரும் மோதல, கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன்னு முத்துமணி ஒரு பெரிய 6 அடிச்சு காமிச்சிருக்காரு வைரமணி பந்தில். வைரமணி நல்லா சிறப்பாக வந்து வீசினார், ஆனால் கொஞ்சம் தடுமாற்றத்துடன் ஒரு 6 விட்டு கொடுத்துருக்காரு. தட்டியிருக்காருங்க, இது கண்டிப்பாக 1 ரன்னுக்கான சான்ஸ் நினைக்கிறேன். எண்டை சேவ் பண்ணுறக்காக 1 ரன் எடுத்திருக்கிறாரு. 3 ஓவர் முடிச்சிருக்கு, 18 ரன்னு 3 விக்கெட்டு, 3 விக்கெட்டு நல்லா அற்புதமான ஸ்கோர்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ஓவரில் இருந்த கூட இப்போ நல்லா 10 ரன் ஆடி இருக்காங்க. அதுக்கு காரணம் இதோ வர்றாரு முத்துமணி தான். 4வது ஓவர் வந்திருக்கிறது நரேன் என்ற சதீஷ் கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க, நல்ல ஷாட்டாங்க, ஆள் இல்லை, கண்டிப்பாக நல்லா ஓடி ட்ரை பண்ணாரு வைரமணி, ஆனால் எடுக்க முடியலை, தண்ணியில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க நரே தமிழுக்கு. நல்லா இழுத்து போட்டிருக்காருங்க ஒயில் லைனில், அருமையான பாலு நரே தமிழுக்கு. டிஃபென்ஸ் ஆட ட்ரை பண்ணுறாருங்க ஆனால் பேட்டில் படல, கண்டிப்பாக 1 ரன்னாக தட்டி கொடுத்தா முத்துமணி கண்டிப்பாக அடிப்பார். நிறைய மீண்டும் தமிழுக்கு அடிச்சிருக்காருங்க, கண்டிப்பாக 1 ரன்னுக்கான சான்ஸ், 1 ரன் தான் எடுப்பாங்க, ஏன்னா முத்துமணி கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வச்சுக்க நினைப்பாரு. உசலம்பட்டி அணியின் உயிர் என்றால் அது இப்போதைக்கு இந்த முத்துமணி தான். ஐயோ நல்லா இன்ஸ்விங் ஆகி வந்த பந்துங்க, முதுமணி பேட்டில் போட்டு கீப்பர் கைக்கு வந்துச்சு, அந்த கீப்பர் சின்னவர் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு, கஷ்டமான கேட்ச் தான், குயிக்காக வந்த போது ஆனால் விட்டுருக்காரு. சதீஷ் மீண்டும் முதுமணிக்கு இறங்கி போனாருங்க முதுமணி, ஆனால் பேட்டில் படலை. இந்த ஓவரில் 4 ரன்னுங்க அற்புதமாக வீசியிருக்காரு நரேன் என்ற சதீஷ். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 22 ரன்னு 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 5வது ஓவர் வந்திருக்காரு பிரகாஷுங்க, பிரகாஷ் தமிழுக்கு நல்லா வெளியில் இழுத்து போட்டிருக்காரு, அதனால் ஒய்டு. பிரகாஷ் என்று அழைக்கப்படும் சின்னாள் தமிழுக்கு அடிச்சிருக்காருங்க, தமிழ் நல்லா அடித்தார் கவர்ஸில், அவங்க ஃபீல்டர் வச்சுருக்காங்க, 1 ரன்னுக்கான சான்ஸு கண்டிப்பாக. இந்த ஓவரும் அடுத்த ஓவரும் முத்துமணி அடிச்சு ஆகணும், ஏன்னா 2 பவுலருமே நியூ பவுலர் தான், 2 ஃபேஸ் ஓவர் போட்டாலும் முடிச்சா அடிச்சுக்காருங்க, கைக்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை சரியாக படலை, அதனால் 1-ஆ 2-ஆன்னு தெரியல. விக்கெட்டுக்கான சான்ஸ் விக்கெட்டுங்க முத்துமணி சின்னாளுக்கு, சாரி சின்னாள் முத்துமணிக்கு அடிச்சிருக்காரு. அங்கே ஸ்கொயர் லெக்கில் ஆள் இருக்காங்க, 1 ரன்னுக்கான சான்ஸ், 1 ரன்னு. நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்கோ மணி, இந்த ஓவரில் நம்ம 3 பந்து இருக்குது, சின்னால் மணி விக்கெட் எடுப்பாரான்னு பார்ப்போம். நல்லா தட்டி விட்டுருக்காருங்க, இது மாதிரி டிஃபென்ஸ் ஆடி கொடுத்தா போதுங்க முத்துமணி கண்டிப்பாக அடிச்சுக்குவாருங்க. ஆனால் முத்துமணி ஒவ்வொரு பந்துக்கும் அவசரப்பட்டு ஓடுறாரு. சின்னாலோட பந்து முத்துமணிக்கு அடிச்சிருக்காருங்க, கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க, ஆள் இல்லை, நாளாக ஃபீல்டராக தடுக்காமான்னு பார்ப்போம், கண்டிப்பாக 4 நினைக்கிறேன், இல்லை அங்கே போய் பந்து நின்றுச்சு, எத்தனை ரன் தெரியல. அவ்வளோருக்கு இன்ஜுரி பல, அதனால் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் பாலில் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க, 2 பால் இருக்கு இந்த ஓவரில். ஷார்ட் பிச்சு பாலுங்க, அந்த பேட்ஸ்மேன் தவற விட்டுருக்காருங்க, நல்லா தெரிஞ்சிச்சு, அந்த ஓவருக்கு முன்னாடி அவர் பேட்டை விட்டாரு. 5வது ஓவரின் இறுதி பந்து விக்கெட் நினைக்கிறேங்க, விக்கெட்டுங்க கண்டிப்பாக. 2 பால பார்ட் டைம் பவுலராக போட வந்தார், 1 விக்கெட் எடுத்திருக்காரு, அற்புதமான ஓவர். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 31 ரன்னு 5 விக்கெட் இழந்திருக்காங்க. கடைசி ஓவரை வீச வந்திருக்கு கதிருங்க, 6வது ஓவர் வீச வந்திருக்கு கதிர், ஷார்ட் பிச்சு பாலுங்க, அங்கே அடிச்சிருக்காரு, வெயிட் பண்ணி கண்டிப்பாக 2 ரன்னுக்கான சான்ஸ் நினைக்கிறேன். முத்துமணி அவங்க டீம் காண்டி கடுமையாக உழைச்சிருக்காரு, 5 பாலில் 10 ரன்னா நல்லா டீசெண்டாக ஸ்கோர் வரும். வெளியில் இழுத்து போட்டிருக்காரு ஒய்டு, கதிர் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காருன்னு நினைக்கிறேன்.
இருக்கு அஞ்சு பால்ல பாத்திரம்னா அண்ணா டீசெண்டா ஸ்கோர் வரும். வெளியில இழுத்து போட்டாரு, ஃபோர்த் தான் திரும்பினாரு, கண்டிப்பா ஓய்டு இல்ல. கதீர் நல்லா லைனை பிடிச்சி போட்டு ஷார்ட் பிச்சு பாலுங்க, பாயிண்ட்ல அடிச்சிருக்காரு, அங்க ஆள் வச்சிருக்காங்க, ஒரு அண்ணா ரெண்டு அண்ணான்னு தெரியல. முத்துமணி ஸ்ட்ரைக் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்துட்டுருக்காரு, பெரிய ஷாட் கண்டிப்பாக ஆடுவார் நினைக்கிறேன். மூணு பால் தான் இருக்குது, மூணு பாலில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட்னாலும் ஆடணும். கதீர் அற்புதமாக போடுறாரு, ஃபுல் டேஸுங்க, ஸ்டெம்ப்லேயே தூக்கி போட்டிருக்காருங்க கதீர், போல்டுங்க. முத்துமணி அவங்க டீம் காண்டி கடுமையாக உழைச்சாலும் கடைசியில் போல்ட் ஆகி வெளில போகிறாரு. ஒரு ஊர் மேட்சுங்க, அதனால அவங்க டீம்ல இருந்து ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆறு விக்கெட் ஆயிடுச்சு, அதனால அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ரெண்டு பால் இருக்கு, அதனால முடிஞ்சிருச்சு. ஒரு ஊர் முடிஞ்சிருக்கு, 35 அடிச்சிருக்காங்க, 36 அடிக்கணும். குவார்டர் ஃபைனல்ல செகண்ட் ஹாப்புங்க, ஃபர்ஸ்ட் ஹாப் பிடிச்ச உசலம்பட்டி யூத் சிசி அணியினர் 36 பந்தை சந்திச்சு 35 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாப் உள்ளே வந்திருக்க திருமலையான்பட்டி திருமலை சிட்டிசன் 36 பந்து சந்திச்சு 36 ரன் எடுக்கணுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்கிறது சின்னவர் மற்றும் மணி. முதல் ஓவர வீசி வந்திருக்கு சரவணன் சின்னவருக்கு. சரவணன் தன் வீசிய முதல் பந்தே விக்கெட்டை மாற்றிருக்காரு. சரவணன் சதீஷ் என்ற நரைக்கு முதல் பந்து, நியூ பேட்ஸ்மேனாக உள்ள வந்து நரே ஒரு ரன்னாக மாற்றிருக்காரு. சரவணன் அற்புதமாக பந்து போட்டு ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காருங்க முதல் பந்துலே, ஃபுல் டேஸாக போட்டிருக்காருங்க மணிக்கு. கார் வருது சரவணன் மீண்டும் மணிக்கு, நல்லா உள்ள போட்டாருங்க, தட்டி விட்டுருக்காரு ஆஃப் சைடில், டிஃபென்ஸ் ஆடுறாரு. சரவணன் நரேக்கி உள்ள வந்து போட்டாருங்க, ஐயோ நல்லா உள்ள ஃபுல் ஏக்கரா போட்டாரு, நிறைய அதை தடுத்திருக்காரு. சரவணன் ரொம்ப அற்புதமாக பந்து வச்சிட்டு இருக்காரு, சாதிச்சு பால் நல்லா வெளியில் இழுத்து போட்டாரு ஒய்டு. சரவணன் நரேக்கி அடிச்சிருக்காருங்க, நல்லா உள்ள போட்டது, அங்கே ஃபீல்டர் இல்லை, கண்டிப்பாக ரெண்டு ரன்னுக்கான சான்ஸு, ஓடி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓடி எடுத்திருக்காங்க, ஸ்லிப்பு வைக்கலை, ரெண்டு ரன்னு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட்டில் வந்து 7 ரன் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஓவர் வீச வந்திருக்கவர் அஜித்து, அஜித் மணிக்கு முதல் பந்து தூக்கி ரொம்ப வெளியில் போட்டிருக்காரு ஒய்டு. அஜித் மீண்டும் மணிக்கு, நல்லா உள்ளே போட்டிருக்காருங்க, உள்ளே விழுந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸாக இருக்குது, பேட்டில் படலை. அஜித் மீண்டும் மணிக்கு, மீண்டும் ஒரு அகலப்பந்து, அஜித் மீண்டும் மணிக்கு, எல்லாம் மறுபடியும் உள்ள வந்திருக்காருங்க, இங்கேயும் ஸ்லிப்பில் ஆள் இல்லை, கண்டிப்பாக ரெண்டு ரனுக்கான சான்ஸு, நல்ல ஃபீல்டுங்க, நல்ல லாங்லேருந்து வந்து நல்லா கேரி பண்ணியிருக்காரு, ஒரு ரன்னு. அஜித் நரைக்கு நல்லா உள்ளே போட்டிருக்காருங்க, அடிச்சிருக்கலாம் நிறைய, ஆனால் தட்டி விட்டுருக்காரு, ஆனால் பெரிய ஸ்கோர் ஒன்றும் அவங்களுக்கு தேவையில்லை, அதனால் தட்டி விட்டுணுன்னு ஆடுறாரு. அஜித் மணிக்கு அடிக்க முயன்றார், ஆனால் பேட்டில் பல்ல லெக் பீஸ் உண்டு, அதனால் ஒரு ரன்னு. அஜித் நிறைய விக்கெட் எடுத்தாருன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபுல் டாஸுங்க, இந்த ஃபுல் டாஸையும் நல்லா வேஸ்ட் பண்ணியிருக்காரு, நல்லா பால் அடிச்சிருக்கலாம், அடிக்கலை, ஒரு ரன்னு. ரெண்டாவது ஓவரின் இறுதி பந்து கட் பண்ணியிருக்காரு தட்மேனில், ஆள் இருக்காங்க, ஒரு ரன்னு. இந்த ஓவர்லையும் 7 ரன் அடிச்சிருக்காங்க, 14 ரன்னு, ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. மூணாவது ஓவர் வீச வந்திருக்கு மணி, மணி பந்து வீச, மணி பேட்டிங் பிடிக்கிறாரு, இங்கே ஒரு மணி அங்கே ஒரு மணி, இன்னும் 24 பந்துக்கு 22 ரன் தான் அடிக்கணும். வெளியில் ரொம்ப வெளியில் போட்டிருக்காங்க, நல்ல லென்த்து பால், ஆனால் ரொம்ப வெளியில் போட்டதுனால ஒய்டு.
இந்த ஓவரை மணி ரெண்டு ரன்னு மூணு ரன்னில் போட்டு கொடுத்தாருனா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரே நல்லா வெளியில் போட்டிருக்காரு, ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. ஒரு ரன்னு மணி நிறைக்கி அடிச்சிருக்காருங்க, நல்லா கட் பண்ணியிருக்காருங்க. உள்ளே விட்டு பாயிண்டில் அங்கே ஆள் இல்லை, சரணன் ஓடுறாரு. கண்டிப்பாக ரெண்டு ரன்னுக்கான சான்ஸ்னு நினைக்கிறேன். ரெண்டு ரன்னு மணி மீண்டும் நிறைக்கி ஐயோ ஸ்கூப் பாட ட்ரை பண்ணாருங்க, ஆனால் சரியாக பேட்டில் படலை, உடம்புல பட்டு ஒரு ரன்னு. குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு, அதனால் ரெண்டு டீமுமே ரொம்ப கடுமையாக போராடுறாங்க. ஜெயிக்கிறவங்க செமிக்கு போகலாம். அங்கேயும் ஆள் இல்லைங்க, தட்டி விட்டுருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் ஒரு சின்ன பையன் வந்து எடுத்திருக்காப்புல, ரன் அவுட்டுக்கான சான்ஸு கண்டிப்பாக. ரன் அவுட்டு இல்லை, ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மணி மீண்டும் மணிக்கு ரெண்டு குட்டி பசங்களுமே அந்த டீமில் கலக்கி எடுக்கிறாங்க ஃபீல்டிங். இது விக்கெட்டுக்கான சான்ஸு அவ்வளோ தாண்டி பின்னாடி போயிடுச்சு, அதனால் விக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ரன்னு ஓவர் சிக்ஸ், எதுவும் பெரிய ஸ்கோர் போடலனாலும் ஒவ்வொரு பாலும் ரன் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க, அது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ். நல்லா கட் பண்ணியிருக்காருங்க, நல்லா ஆப்ஷனில் ஒவ்வொரு பாலையும் நல்லா உட் பண்ணி உட் பண்ணி விட்டு விட்டு கட் பண்ணுறாருங்க. நிறைய மூணு ஓவர் முடிச்சிருக்கு, 23 ரன்னு, ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. 4வது ஓவரை வீச வந்திருக்க ஒரு சரவணன், சரவணன் நிறைக்கு, சரவணன் நிறையும் ஒரு டீமில் நிறைய மேட்ச் விளாண்டு நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இவர் எப்படி பேட்டிங் பண்ணுவார்னு கண்டிப்பாக சரவணனுக்கு தெரியும். 4வது ஓவரின் முதல் பந்து நேருக்கு நேராக போட்டு தட்டி விட்டுருக்காருங்க, ரன் எடுக்க சான்ஸ் இல்லை. சரவணன் நிறைக்கு நல்லா தட்டி விட்டுருக்காருங்க, கண்டிப்பாக ரெண்டு ரன்னுக்கான சான்ஸு. கிராண்டட் 2. 4வது ஓவரின் 3வது பந்து சரவணன் நிறைக்கு கட் பண்ணியிருக்காருங்க, ஆப்ஷனில் ரொம்ப அற்புதமாக ஆடிக்கிட்டு இருக்காருங்க. ஆள் வச்சுருக்காங்க, 5 ஃபீல்டிங் வச்சாலும் நான் கேப்பை ஃபில் பண்ணுவேன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு நிறைய. சரவணன் மணிக்கு இல்லைங்க, நல்லா வெளில வந்து இன்ஸ்விங் ஆகி உள்ளே வந்திருக்கு, ஒயிடு இல்லை. சரவணனுக்கு நான் ரெண்டு பால் தான் இருக்குது, ஏதாவது ஒரு விக்கெட் உடைச்சாருன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இருக்காரு விக்கெட்டுக்கான சான்ஸு, ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரன் அவுட்டு. கடைசி பந்து 4வது ஓவரின் இறுதி பந்து அடிச்சிருக்காருங்க, கண்டிப்பாக 6 ரன் நினைக்கிறேன். அப்பா என்ன ஷாட்டுங்க, நல்லா விட்டு சப்புன்னு அரைஞ்சிருக்காருங்க நிறைய. 6. இந்த மேட்சில் உயிர் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நிறைய ஒரே பந்தில் மாற்றி விட்டாரு. நோ பால் பிளஸ் 6 அடுத்து அடிச்சிருக்காரு, இதுவும் 6 ரன்னுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இல்லை 6 ரன்னு இல்லை, கேட்ச் அங்கே கேட்சை மிஸ் செஞ்சுருக்காங்க. 5வது ஓருங்க, 5வது ஓரின் முதல் பந்து அஜித் வீச வந்திருக்காரு, அடிச்சிருக்காரு, மேட்ச்சை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 36 ரன் அடிக்கணும், அதை கிட்டத்தட்ட 4 ஓவர் ஒரு பந்துலேயே அடித்து முடிச்சிட்டாங்க. அற்புதமாக பேட்டிங் செஞ்சுருக்காங்க. திருமலை சிட்டிசன் குவார்டர் ஃபைனலில் திருமலைப்புறம் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு என்று என்ட்ராயிருக்காங்க. திருமலையான்பட்டி.